Hi guys, welcome back to my channel Crush on my favorites. நான் வந்து நிஷா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு vlog பார்க்க போறீங்க. ரொம்ப நாளா வந்து vlog பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு நீங்க எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க. சோ அதனால இன்னைக்கு வந்து ஒரு vlog ஷூட் பண்ணலாம் அப்படினு இன்னைக்கு வந்து மண்டே அண்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1:15 ஆகுது. ஸோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா மார்னிங்கே வந்து பிளாக் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். இது வந்து சாட்டர்டே பிளான் பண்ணியிருந்தேன். பட் நேத்திக்கு வந்து சண்டே அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ ஏம்ஜி வந்து ரொம்ப நாளா வந்து அம்மா பாட்டி வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அதனால வந்து நேத்திக்கு மார்னிங் போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ரிட்டர்ன் ஆயிட்டோம். அதனாலே என்னன்னு தெரியல, ரொம்ப டயர்டா இருந்தது. டயர்டான்றதை விட ரொம்ப சோம்பேறியா இருந்தது. மார்னிங்ல இருந்து இன்னும் எந்த வேலையும் பண்ணல. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா வீடு கூட இன்னும் கிளீன் பண்ணவே இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கு. ஸோ ஹிம்ஷியோட பவுடர் க்ரீம் அதெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சோஃபா மேலேயே வச்சுட்டேன், இன்னும் எதுவும் கிளீன் பண்ணல. டேபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கிளம்சியா இருக்கு, இதெல்லாம் இன்னும் கிளீன் பண்ணல. ஆக்சுவலி இனிமேதான் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ண போறேன். இன்னும் பாத்திரம் எல்லாம் கூட தேய்க்கல. இப்பதான் வந்து குளிச்சுட்டு வந்தேன். ஆக்சுவலி வந்து விண்டர் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆஃப்டர்நூன் குளிக்கிறது தான் வந்து மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்றேன். ரீசன் என்ன, மார்னிங் அண்ட் ஈவினிங் அந்த டைம்ஸ்ல வந்து குளிக்கும் அப்படின்னா டக்குன்னு வந்து கோல்ட் எஃபெக்ட் ஆகுற மாதிரி ஆயிடுது. அதுவும் இல்லாம இப்ப கொஞ்ச நாள வந்து ரொம்ப பனி ஜாஸ்தியா இருக்கு. மார்னிங்ல மார்னிங் எந்திரிச்சு வந்து டோர் ஓபன் பண்ணும் போதே அந்த ஏசில இருந்து வர அந்த சில்னஸ் ஃபீல் ஆகுது எனக்கு. ஸோ அந்த அளவுக்கு பனியா இருக்கு. அண்ட் ஸ்கின் எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேமேஜா தான் இருக்கு. ஸோ நேத்திக்கு வந்து மார்னிங் கிளம்பி போயிட்டோம் அம்மா வீட்டுக்கு. ஸோ ஐ திங்க் 7:30 அந்த மாதிரி கிளம்பி போனோம். ரொம்ப 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 சில்லுன்னு இருந்தது. கிட்டத்தட்ட ஃபேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. அண்ட் அங்க போயிட்டு எனக்கு என்னமோ தெரியல, அங்க எதுவும் செட் ஆகல. அண்ட் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் பண்ணல. போன வந்து தலைவலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தூங்கிட்டு அப்புறமா ஈவினிங் எஞ்சி அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப எல்லாம் நிறைய பேசின மாதிரி எல்லாம் இல்ல அம்மா கூட எல்லாம். பட் ஹேம்ஷி வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஜாலியா தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. அண்ட் திரும்ப ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா அவ சீக்கிரமா கிளம்பலாம் அப்படின்னு சொன்னா வேண்டாம், நம்ம 6:00 மேல கிளம்பலாம் அப்படின்ட்டு இருந்தா. ஸோ 6:00 மேல அகெயின் நாங்க ஈவினிங் கிளம்பி வந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் ரோட் எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப சரியில்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் ஈவினிங் கிளம்பி வந்தனால அகெயின் அந்த காதுல எல்லாம் இத்தனைக்கும் ஜர்க்கின் எல்லாம் போட்டுட்டுதான் வந்தோம். பைக்ல தான் வந்தோம். ஜர்க்கின் எல்லாம் போட்டு வந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த சில்னஸ் வந்து அவ்வளவு ஜாஸ்தி இருந்தது. ஸோ ஃபேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லா இருக்கு. கண்ணு எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஃபேஸ்ல எந்த மேக்கப்பும் நான் பண்ணல. குளிச்சுட்டு வந்தேன். இப்பதான் வந்து மார்னிங் ஸ்கின் கேர் மட்டும் பண்ணிருக்கேன், ஜஸ்ட் ஒரு பிந்தி வச்சிருக்கேன் அவ்வளவுதான். அதனாலதான் ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் இப்படி இருக்கு. ஸோ ஓரளவுக்கு கேவலமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க பிளாக் கேட்டீங்க அப்படின்றதுக்காக இன்னைக்கு வந்து ஒரு பிளாக் ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டுதான் இன்ட்ரடக்ஷன் எல்லாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ப்ரொவிஷன் வீடியோஸ் வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி என்னோட சேனல்ல வந்து நான் ப்ரொவிஷன் வாங்குறதுலாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன எப்பெல்லாம் நான் வந்து ப்ரொவிஷன்ஸ் வாங்குவேன் அண்ட் என்ன மாதிரி எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன், எப்பெல்லாம் வந்து நியூ ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணுவேன் அதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் நீங்க வந்து ப்ரொவிஷன்ஸ் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு வந்து உங்களோட அந்த ப்ரொவிஷன்ஸ் இது நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதையும் உங்களோட இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். நேத்திக்குன்னா சண்டேல சாட்டர்டே ஈவினிங் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். பட் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த குக்கிங் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எதுவும் நான் வாங்கல. லாஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா குக்கிங் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். இந்த மந்த் வந்து ஜஸ்ட் டாய்லெட்ரீஸ் அண்ட் வாஷிங் மெட்டீரியல்ஸ் மட்டும் இந்த மந்த் வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஹிம்ஷி எல்லாம் வாங்க. ஸோ டெஃபினட்டா உங்களோட அதெல்லாம் நான் ஷேர் பண்றேன். ஆல்ரெடி என்னோட சேனல் நான் சொல்லியிருந்தேன், ஒரு பிளாக்ல தான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். எவ்ரி மந்த் நான் வந்து குக்கிங் ப்ரொவிஷன் அண்ட் வாஷிங்
அதுக்கப்புறமா ரைஸ் இந்த மாதிரி நான் வாங்க மாட்டேன். 3 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் நான் வாங்குவேன். ஸோ இந்த மந்த் வந்து குக்கிங் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு அடுத்த மாசம் வந்து வாஷிங் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்கிடுவேன். அதுக்கு அடுத்த மாசம் வந்து ரைஸ் திங்ஸ் ரைஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மளோட ஹீட்டிங் ரைஸ்ல இருந்து சாரி குக்கிங் ரைஸ்ல இருந்து பாஸ்மதி ரைஸ் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தால்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் தான் வாங்குவோம். அது மாதிரி வந்து ரொட்டேஷன் பேசிஸ்ல வாங்குவோம். எல்லாத்தையும் ஒரே மாசம் வாங்க மாட்டேன். அது வந்து கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாகற மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் ஒரே மாசம் வாங்கிட்டு திரும்பவும் அடுத்த மாசமும் அதே வாங்கணும் அப்படின்னா சில மாசம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டீட் ஆகும் இல்லைங்களா. நம்ம கிட்ட வாங்குற அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸஸா இருக்கும். திரும்ப அதுக்காக வந்து கொஞ்சமா வாங்க வேண்டியதா இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வாங்குறது இல்லை. கரெக்டா நான் பிளான் பண்ணி 3 மந்த்ஸ்க்கு இது ப்ரொவிஷன் வாங்கினா 3 மந்த்ஸ்க்கு எனக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணி தான் வாங்குவேன். சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் தான் வந்து கொஞ்சம் எக்ஸஸா இருக்கும். ஸோ அதெல்லாம் மட்டும் தான் வந்து கொஞ்சம் கம்மியா வாங்கிப்பேன். ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு நான் என்ன நல்லா வாங்கியிருக்கேன்றது டெஃபினட்டா உங்களை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவே பண்றேன். ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு நான் வந்து என்ன நல்லா வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் தான் நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டி பேப்பர் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இதுல வந்து என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா அல்ட்ரா சாஃப்ட் வெர்ஜின் டிஷ்யூஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் 3X மோ அப்சர்வன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 66 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த டிஷ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப 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 சாஃப்டா இருக்கு, ரொம்ப நல்லாவும் இருக்கு. ஓப்பன் பண்ணி காமிக்கணும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம இதை வந்து ஃபில் பண்ணிட்டு இதை பண்ணேன். இந்த டிஷ்யூஸ் வந்து பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு. ஸோ நல்லா வந்து ஃபேஷியல் டிஷ்யூஸ் மாதிரியே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அண்ட் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து இருக்க மாட்டேங்குது நிறைய டிஷ்யூ பாக்ஸஸில். பட் இதை வந்து இந்த பிளாஸ்டிக் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் டஸ்ட் ஓப்பனாக இருந்தாலும் டஸ்ட் எதுவும் படாமல் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த ஆப்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால வாங்கினேன் இதுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைடு வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி என்னோட வீடியோஸை பார்த்துருக்கீங்க. டைடு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டிடர்ஜென்ட். ஸோ எவ்ரி டைம் நான் வந்து டைட் தான் வாங்குவேன். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு 2 kgs இருக்கு வீட்டில். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 4 kgs வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இது வாங்கினேன். அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃபில் வரும் உங்களுக்கு. அண்டு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 405 ருபீஸ். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரல் பி ப்ரஷ் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பை 2 அண்ட் கெட் 1 ஃப்ரீயில் வரும். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப நல்ல ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷஸில் வந்து இந்த இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கும் போது என்ன இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க தெரியாமல் வாங்கிட்டு இந்த ப்ரஷ்ஷை வாங்கிச்சேன். பட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒருவேளை நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ணுன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ப்ரஷ் ஓரல் பி சாரி ஓரல் பியோட இந்த ப்ரோ ஹெல்த். காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸு பை 2 கெட் 1 வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ப்ரஷ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேம்ஷிகம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஓரல் பி தான் வாங்கினேன். ஸோ அவளுக்கு அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்போ வந்து ஜில்லெட் அந்த யூஜன் ப்ரோ தான் வாங்குறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 88 ருபீஸ் தான் இது. ஆக்சுவலி எம்ஆர்பியில் நான் வாங்கல, சம் ஐ திங்க் 79 ருபீஸ்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 3 ஜில்லெட் வாங்கியிருக்காரு. தென் வந்து இது வந்து ஹேண்ட் வாஷ் வாங்கியிருந்தேன், இந்த ஒண்டர் ஸ்பாவோடது. ஆக்சுவலி இது 500 ml. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 169 ருபீஸ். நார்மலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் இந்த மாதிரி குட்டியாக வாங்க மாட்டேன், நல்லா பெரிய பாட்டில் வாங்கிடுவேன். லைக் 2000 ml இருக்கிற மாதிரி இல்லை 1000 ml இருக்கிற மாதிரி வாங்கிட்டு அதை வந்து என்ன பண்ணுவேன்னா என்னோட கிச்சன் சிங்க் பக்கத்துலேயும் என் பாத்ரூம் சிங்க் பக்கத்துலேயும் வந்து ஒரு சின்ன குட்டி பாட்டில் வச்சு அதில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் டைல்யூட் பண்ணி வச்சிருவேன். ஸோ ரொம்ப நாள் வரும் ஆக்சுவலி இது. ஸோ அந்த பாட்டில் தேடி நான் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து இந்த குட்டியை வாங்கிட்டு வந்தேன். பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 500 ml. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நாள் வரும். ஸோ இதில் ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இந்த டியூ ஃப்ரெஷில் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி பண்ணி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து 1/2 லிட்டர் தான். இது ரெண்டு வாங்கியிருக்கேன் ஹேண்ட் வாஷு. நெக்ஸ்ட் வந்து இந்த வாட்டி இந்த சர்ஃபெக்சல் ஈஸி வாஷ் லிக்விட் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பக்கெட்லேயும் வாஷ் பண்ணிக்கலாம், அஸ் வெல் அஸ் நம்ம வந்து மிஷின்லேயும் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸுமே இருக்குது, எல்லா டைப் ஆஃப் க்ளோத்ஸும் நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபெக்சலோட இந்த ஈஸி வாஷ் லிக்விட் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பக்கெட் வாஷ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈவன் நம்ம வந்து இதை கொஞ்சம் நேரம் வந்து பக்கெட்டை போட்டு நம்ம ஊற வச்சுட்டு துணியை அதுக்கப்புறம் நம்ம மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வந்து 165 ருபீஸ் வருது. ஸோ நான் டிட்டர்ஜென்ட்டும் யூஸ் பண்ணுவேன் அண்ட் சம் சாஃப்ட் க்ளோத்ஸ்லாம் இருக்குன்னா இது வந்து இந்த மாதிரி லிக்விட் வச்சு நான் வாஷ் பண்ணிப்பேன். ஆல்ரெடி என்கிட்ட வந்து ரெண்டு சர்ஃபெக்சல் ப்ளூ இருக்குது மிஷின் வாஷ் ஓடுது அது இருக்குது. ஸோ அதனால ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விம் லிக்விட்
வாஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து 155 ருபீஸ் வரும், 750 ml. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வருது. கொஞ்சம் நம்ம குவான்டிட்டி எடுத்துட்டு அதில் தண்ணியில் போட்டு டைல்யூட் பண்ணிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் வாஷ் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி இது பண்ணும்போது இது ரொம்ப நாள் வருது விம். ஆக்சுவலி அதனால இந்த வாட்டி வந்து விம் வாங்கிட்டு வந்தேன். நம்ம நார்மலாக வந்து ப்ரில் தான் நான் வாங்குவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃப்ளோர் கிளீனர் லைசால் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 93 ருபீஸ் வரும் அண்ட் 500 ml ஆக்சுவலி. ஸோ இது வந்து எல்லோ வந்து சாரி லெமன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ராக்ரன்ஸு, அதனால லெமன் வாங்கியிருக்கேன் இந்த வாட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிம்ஷியோட ஒயிட் ட்ரெஸ்ஸஸ்க்குலாம் வந்து வேண்டேஷன் வாங்கியிருக்கேன், வேரேஜ் லிக்விடு நல்லாயிருக்கு ஆக்சுவலி. கொஞ்சம் நேரம் போது ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வந்து இதில் ஒரே ஒரு மூடி மட்டும் ஊற்றிட்டு நான் ரெண்டு ஒயிட் யூனிஃபார்ம்ஸ் வந்து வாஷ் பண்ணேன் அவளுக்கு. ஸோ அதில் வந்து இதில் ஒரே ஒரு மூடி மட்டும் ஊற்றிட்டு தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு ட்ரெஸ் வந்து ஊற வச்சிருவேன். அண்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழிச்சு எடுத்து மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிவிடுவேன், இல்லைனா நம்ம கையில் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ 55 ருபீஸ்க்கு வருது. இது வந்து எவ்வளோ எம்எல்னு பார்த்தீங்கன்னா 180 ml, 55 ருபீஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காஷ் வைப் வாங்கினேன், டிஷ் வாஷர் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். ஸோ எங்க எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இது ஒன்று வந்து 15-20 டேஸ்க்கு வரும் எனக்கு. ஸோ அதனால இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 6 வாங்கியிருக்கேன், 6 ஸ்க்ரப்ஸ் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கும் ஆக்சுவலி ஸ்காச் வைப் பிராண்ட்னாலே. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ் வருது. ஸோ இந்த ஆல்ரெடி லிக்விட் ஒன்று வாங்கியிருக்கேன், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் பார்ஸும் வாங்குவேன், ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் வரும் ஆக்சுவலி. இப்போ நெட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 300 கிராம்ஸு, 20 ருபீஸ் வருது. ஸோ டோட்டலாக வந்து 4 சோப்ஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பெட்ஷீட்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு மேட்ஸு, ஃப்ளோர் மேட்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஹெங்ஷர் சில ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட இதில் வாஷ் பண்ணுவோம். அதனால சம்டைம்ஸ் பெட்டில் பாத்ரூம் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எட்டால் தேவைப்படும். ஈவன் ஃப்ளோர்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால வந்து இது ஒன்று வாங்கியிருக்கு, ரெண்டு வாங்கியிருக்கேன் ஆக்சுவலி. இது வந்து நெட் வெயிட் வந்து 125 ml, 50 ருபீஸ்க்கு வந்தது. ஸோ ரெண்டு வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மைசூர் சாண்டல் சோப். இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்ரெடி என்னோட சேனலில் வந்து நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் இதை பற்றி கூட. இது வந்து 450 கிராம்ஸ் வரும். ஸோ ஒரு சோப் வந்து 150 கிராம்ஸு, டோட்டலாக 3 சோப்ஸ் இருக்கும் இதுக்குள்ள. ஸோ 190 ருபீஸ் வருது. இது பற்றி என் ஹஸ்பண்ட் தான் வாங்கியிருக்கேன் சோப்பை. நான் வந்து மைசூர் சாண்டல் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டவ் தான். டவ் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஒருவேளை உங்களுக்கும் வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து நீங்களும் டவ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம், நல்லா இருக்கு. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 5 சோப் வாங்கியிருக்கேன் டவ். அப்புறம் வந்து ஹெம்ஷிக் வந்து பார்த்தீங்கன்னா டவ் தான் மாற்றினேன், அவங்களுக்கும் பேபி டவ் சோப் நல்லா தான் இருந்தது. பட் இந்த மாதிரி டவ் வந்து கிடைக்கல, அதனால வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் வாங்கிட்டு வந்தேன். ஸோ 4 சோப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து தெரியும் எல்லாருக்கும், இது வந்து கேர்ள்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வேஃபி சாக்கோ ஃப்ளேவர்டு ரோல் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஜூஸ் பிராண்டோடது, ரொம்ப நல்லாயிருக்கும். இது டோட்டலாக வந்து இதில் 10 ரோல்ஸ் வரும். இதோட காஸ்ட் வந்து 50 ருபீஸு. ஸோ பர் கிராம் வந்து 15 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து ஸ்நாக்ஸ்க்காக அவங்களுக்கு கொடுத்தேன் ஸ்கூலில் இருந்து ஈவினிங் டைம்ஸில் வந்தாங்கன்னா. அதுக்கப்புறம் டாட்டா சால்ட் ப்ரெண்டு வாங்கினேன் இந்த வாட்டி. நான் வந்து இந்த சாக்கோஸோட கெலாக்ஸ் வாங்கினேன். இன்ஜிக் ஸ்நாக்ஸ்க்கு ஸ்கூல் கூட கொடுத்தாங்க வந்து. அண்ட் வீட்லேயும் ஸ்நாக்ஸ் வந்து இது யூஸ் பண்ணிப்போம். அண்ட் தென் வந்து டாட்டா டீயோட இந்த ப்ரீமியம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எவ்ரி டைம் நாங்கள் இதை தான் வந்து வாங்குவோம். ஸோ இந்த வாட்டி வந்து 4-5 பேக்கெட்ஸ் வாங்கியிருக்கேன். இது 5 பேக்கெட்ஸ் வாங்கியிருக்கேன். எப்படி பார்த்தாலும் இது வந்து எனக்கு ஒரு 3 அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் வந்து வரும் எனக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் ஒட்கரோட ஃபன் ஃபுட்ஸ் அமெரிக்கன் மஸ்டர்ட் ஸ்ப்ரெட் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க, ரொம்ப ரொம்ப கசப்பாக இருந்தது. இதை வந்து சாண்ட்விச்சில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வாங்கினேன், நல்லாவே இல்லை, அவ்வளோ கசப்பாக இருந்தது. இது ஃபுல் பாட்டில் தூக்கி தான் போட போகிறேன். அடுத்தது வந்து இந்த டார்க் ஃபேண்டஸியோட இந்த சாக்கோ ஃபில்ஸ், இது வந்து ஈஷியோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பிஸ்கெட்டு. ஸோ இது வந்து ஒரு 5 வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி. ஒரு பேக்கெட் வந்து எடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளான் ஆர் பூஸ்ட் வந்து இன்ச்சி ப்ரிஃபர் பண்ண மாட்டேற, அதனால வந்து அதுக்காக இந்த வாட்டி பூண்டுட்டா வாங்கியிருக்கேன். இது வந்து கேட்டரியோடது, நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. ஸோ இந்த ஃப்ளேவர் வந்து அவருக்கு பிடிச்சிருக்கனால இதே வாங்கிட்டேன் இந்த வாட்டி. ஸோ வாங்கியிருக்கேன். அடுத்ததான் வந்து இந்த டாக்லாமனோட இந்த மசாலா நூடுல்ஸ், இதுவும் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இது சாப்பிட்றது கிடையாது, பட் எப்பயாவது வந்து நாங்கள் சாப்பிடுவோம், மூணு பேருமே சாப்பிடுவோம். சம்டைம்ஸ் சேம்ஷிக் வேணுனாலும் அவருக்கு போட்டு கொடுத்துருவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 8 வாங்கியிருக்கேன் அவ்வளோதான்.
அடுத்ததா வந்து இந்த பிஸ்கெட்ஸ் வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காஜு கஜோ குக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேஷ்யூ நட்ஸ் இருக்கிற மாதிரியான பிஸ்கெட் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 10 கிட்ட வாங்கினேன். ஸோ இதுக்கும் எப்படியும் எனக்கு வந்து ஒரு 2 months அந்த மாதிரி வரும், அதனால வாங்கிட்டேன். ஸோ கடைசியாக நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிலிப்ஸோட இந்த கம்ஃபர்ட் அயன் பாக்ஸ் தான். இது வந்து நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. இந்த ஸ்டீம் அயனா இது வந்து இதுக்கு கூட நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நார்மல் அயன் பாக்ஸ் தான். ஸோ அம்மா வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளும் ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இந்த அயன் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இதை வந்து நம்ம தண்ணி போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி போடாமலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணலான்ட்டு. ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1395 ருபீஸு. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காட்டன் சாரீஸ்லாம் அயன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து ஜென்ஸோட ஜீன்ஸு பேண்ட்ஸ் அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த மாதிரியான அயன் பாக்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து இது வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் அவ்வளோ நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் டோட்டலாக. ஸோ கிச்சனில் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, வெறும் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ ரைஸ் அது மட்டும் இருக்குது. அண்டு இந்த பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ மற்றபடி எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டேன். அண்டு பாத்திரம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரம்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சோன்னா பூஜை ரொம்ப ரெடி பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும் எனக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் இருக்குது, இது எல்லாத்தையும் எடுத்து மடிச்சு வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் போகிறதுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து டேபிள் மேலே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து அரேஞ்ச் பண்ணணும், பேக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் பெட் மேலே வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சு அயன் பண்ணிவிட்டு இந்த இங்கே சுட்கேஸ்லாம் வந்து கொஞ்சம் பேக் பண்ணணும். அதனால வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே பெட் மேலேயே இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்லாம் பாக்கி இருக்குது. அண்டு பூஜை ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஹிம்ஷி வந்து கொஞ்சம் எண்ணெய் கொட்டிட்டான் இந்த இடத்துல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அச்சு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், அவ்வளோதான் இந்த வேலை கொஞ்சம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் பண்ணுறதுக்காக தோசை மாவு வந்து இங்கே கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து உப்பெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மைசூர் பருப்பு போட்டு வந்து சாம்பார் பண்ணலாம், அதுக்கப்புறமா வந்து எக் ஆம்லேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசையோட கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து எக் வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரில் போடுறதுக்காக வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறமா வந்து வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி அதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக வந்து சாம்பார் பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன் இதுலேயே. ஸோ அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு, நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். ஒரு 4 விசில்ஸ் கிட்ட போட்டுடலாம். வெங்காயம் நம்ம வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்கில் ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப தின்னாக கட் பண்ணணும், குட்டியாக கட் பண்ணணும். இன்றைக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லேட்டில் வந்து இந்த மாதிரி வெங்காயம் ஆட்டுனுச்சுன்னா எனக்கு சாப்பிட்றது பிடிக்கும். பட் சம்டைம்ஸ் குழந்தைங்க அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க, முக்கியமாக என்னோடய டாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாட்டுற மாதிரி தான் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் சின்னதாக போட்டுட்டோம் அப்படின்னா சாப்பிடுவாங்க, அதனால வந்து நல்லா தின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு, நான் தாளிச்சிட்டேன். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு கொதி வர வரைக்கும் வந்து இதை அப்படியே விட்டுடலாம். ஸோ இப்படியே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எக் ஆம்லேட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது ரெடி ஆனதுக்கப்புறமா தோசை ஊற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா நைட்டு வந்து டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த தோசை வந்து ஊற்றி முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து டின்னர் பண்ணிவிடுவோம். ஸோ ரொம்ப நேரமாக வந்து ஹிம்ஷியை வந்து காணும் காணும் தேடிட்டு இருந்தேன், இங்கே பாருங்கள் மேடம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ பாத்ரூமில் வந்து வாஷ் பேசின் கிட்ட ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஹேண்ட் வாஷ் போட்டுட்டு மேடம் வந்து தண்ணியெலாம் ரொப்பி இந்த பொம்மையை வந்து குளிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பக்கத்தில் இல்லைனா இந்த மாதிரி வேலையில தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது வேறு க்ளீன் பண்ணும், அதுக்கப்புறம் தான் டின்னர் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோ நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் நிஷா, சி யூ, டேக் கேர், பாய்.